ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய நட்பு நாடுகளை சந்திக்கிறதுங்கிறது வழக்கமான ஒன்று தான். ஆனால் நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமர்கிட்ட நேரடியாக மாஸ்கோவுக்கே கூப்பிட்டு விருந்து கொடுத்துருக்கார். அதையும் ஏற்றுக்கிட்டு அந்த பிரதமர் வந்திருக்காரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. எதிரிகளுடைய படைகளில் இருந்தே ஒருத்தனை தூக்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சு சோறு போடுறதுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான விஷயம். அந்த நபர் யார், அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா ஈரான். ஈரானுடைய புதிய பிரசிடெண்ட் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் பேர் என்ன, அவர் யார், அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, அடுத்து உலக நாடுகளோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொரு புறம் அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய பைடனுக்கு 5 நாள் கெடு கொடுத்துருக்காரு ஒருத்தர். பைடனுக்கே 5 நாள் கெடு கொடுக்குற அளவுக்கு யாருப்பா அவர் பெரிய ஆள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்ய அதிபர் புட்டின் மாஸ்கோவுக்கு டைரக்டாக கூப்பிட்டு விருந்தளிச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் யாருன்னு கேட்டால் ஹங்கேரியினுடைய பிரதமர். அவர் பேர் ஆர்பன் அப்படிங்கிறது தான். இந்த ஹங்கேரியினுடைய பிரதமர் எதற்காக ரஷ்யா வந்திருக்கார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. ரஷ்யா வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்கே போயிட்டு வந்தார் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. 2009 இருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் 14 முறை மாஸ்கோவுக்கு நேரடியாக வந்திருக்காங்க இந்த ஹங்கேரியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே. இப்போது பிரதமரே நேரடியாக வந்து புட்டின்கிட்ட பேசியிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா பார்க்கப்படுது. சரி, இந்த ஹங்கேரி அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வந்து சோவியத் யூனியனில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. 1991 டோட்டலாக உடஞ்சிச்சு. 2வது உலகப் போர் அப்போ ரொம்ப பெரிய அளவில் சேதமானது இந்த ஹங்கேரி தான். அதற்கு பிறகு வந்து படிப்படியாக சோவியத் யூனியன் உடஞ்சதற்கு பிறகு ஹங்கேரியும் பிரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரஷ்யாவோடு டைஅப்பில் இருந்தாலும் ஐரோப்பிய கான்டினென்ட்டில் அவங்க ஒரு அங்கத்தினராக தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. குறிப்பாக நேட்டோ அதனுடைய 75வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். 1999 இந்த நேட்டோவில் அங்கத்தினராக ஹங்கேரிங்கிற நாடு சேருது. பாக்ஸ் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது ரஷ்யாவோடது ஹங்கேரியில் இருக்குது. அப்போது என்னப்பா பாலுக்கும் காவல், யார் காவல்னு பார்த்தா பூனை தான் காவல் அப்படிங்கிற கதையாக இருக்கே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துலலாம் ஹங்கேரியுடைய பிரதமர் வந்து நிற்கிறார். எப்படின்னா நில அமைப்பு அடிப்படையில் இவங்க ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஐரோப்பியன் கான்டினென்ட்லேயும் இவங்க அங்கத்தினராக இருக்காங்க. அப்போது இவர் டைரக்டாக உக்ரைனுக்கு போகிறார். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறார். இந்த மாதிரி ரஷ்யாவோடு கொண்டிருக்கக்கூடிய விரோதத்தை விட்டுருங்க, நேட்டோவில் நீங்கள் அங்கத்தினராக மாறுறது தான் பிரச்சனை இப்போ. ஸோ நேட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஹங்கேரியினுடைய பிரதமர் நான் சொல்கிறேன், நீங்கள் நேட்டோவில் சேராதீங்க, நீங்கள் தனியாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த உக்ரைன் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கும், நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலாம், அமெரிக்காட்டிலேருந்து பிச்சை எடுக்க வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கார். ஆனால் உக்ரைனில் ரஷ்யா கைப்பற்றுச்சுல கிருமியா உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே, அது எதையுமே ரஷ்யா திருப்பி தராது, கைப்பற்றுறது கைப்பற்றுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஜஷன்லாம் எடுத்து கொடுத்துருக்கார். இதுக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சம்மதம் தெரிவிக்கலை. இந்த செய்தியை அப்படியே வாங்கிட்டு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை சந்திக்கிறதுக்கு வந்திருக்காரு ஹங்கேரியினுடைய பிரதமர் ஆர்பன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்குது. அதே மாதிரி நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள், நேட்டோவினுடைய சீஃப், அவங்க எல்லாருமே ஹங்கேரியினுடைய பிரதமருடைய செயலுக்கு கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. மசூத் பெசஸ்கியன், என்னடா புது பேராக இருக்குது அப்படின்னு கேட்டால், இவர் தான் ஈரானுடைய புதிய அதிபர். ஈரானுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபருடைய பேர் தான் இந்த மசூத் பெசஸ்கியன் அப்படிங்கிறது. இவர் ஒரு வழக்கறிஞர். தொடர்ச்சியாக ஈரான் தேர்தலில் ஜலலி அவங்கள போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கார். ஈரானை பொறுத்தளவில் 50% வாக்குகளாவது பதிவாகிருக்கணும். அந்த அடிப்படையில் பெரும்பான்மையான வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று இந்த மசூத் வெற்றி பெற்றிருக்கிறார். 13 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஜலலி 2வது இடத்தை பிடிச்சிருக்கார்.
ஆக மொத்தத்தில் கமினியினுடைய மனதை மட்டுமல்ல ஈரான் மக்களுடைய மனதையும் வென்று ரைசி அவர்கள் இருந்த இடத்துல புதிதாக மசூத் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டாக கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட். பதவியேற்றதற்கு பிறகு எல்லாருமே பேசுவாங்கள்ல, அப்போது மக்கள் முன்னாடி அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கேட்க ஈரான் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போது மைக்கை பிடிச்சி பேசினவர், உலக நாடுகளிடையே நான் நட்புக்கரம் நீட்டுவேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ரைசி அவர்களுடைய மரணம், அதுக்கு முன்னாடி ஈரான், இஸ்ரேல், லெபனான், ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் இப்படி நீண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரிவர் டு சி வெறுமன நட்புக்கரம் நீட்டுவதால் ஈரான் வெற்றி பெற்று விட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளேயே அவர் நினைத்ததை எல்லாத்தையும் அடைக்கிற முடியாது. அதே நேரத்தில் அவர் தனித்த ஒரு சித்தாந்தவாதி அப்படிங்கிறாங்க. அவர் இந்த கொள்கை அந்த கொள்கை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடியவர் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ரூட் போட்டு வச்சுட்டு அதில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர். ஈரானில் ஒரு வித்தியாசமான ஒரு பிரசிடெண்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எழுதியிருக்கக்கூடிய தலைப்புச் செய்தி. அப்போ இந்த ஈரானுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிபர் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இஸ்ரேலோடு போரிடுவதுமா வேணாமா அப்படிங்கிறத ஈரானுடைய பிரசிடெண்ட்டும் தீர்மானிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் அங்கேயும் இருக்குது. அப்போது நீங்கள் நட்புக்கரம் நீட்டுவீங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய போர் வந்து லெபனான் முடிச்சுக்க போதா அப்படிங்கிற கேள்வி. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ ஈரான் மீது இருக்கக்கூடிய பார்வை உலக நாடுகளிடையே மாறுவதற்கான வாய்ப்பையும் இந்த மசூத் அவர்கள் எடுக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இவர் எப்படிப்பட்டவர்னா, சீர்திருத்தவாதி. 2022 ஒரு லேடி இசாப் பண்ணுறது தொடர்பான ட்ரெஸ் கோட் ரிலேட்டடான விஷயத்துக்காக போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறது. ஸோ இவருடைய சிந்தனை எல்லாமே மத அடிப்படையிலானது மட்டுமே இருக்காது, மனிதத்தன்மை உடைய செயல்களையும் இவர் செய்வதற்கு எத்தனிப்பா அப்படிங்கிறார். வெறுமன மதத்தை மட்டுமே செஞ்சு அதில் இருக்கக்கூடிய பழமையை மட்டுமே நம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்படிப்பட்ட சிறந்த தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கொள்கை உடையவர். அப்போ என்ன இவர் என்ன யோசிப்பார்னா, மதம் ஒரு பக்கம், அதே நேரத்தில் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது பேரலலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இவர் ஈரானுக்கு எப்படி செட் ஆவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புட்டின் அவர்களுடைய லேட்டஸ்ட் ஸ்பீச் என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி இன்னும் 2-1 ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க போகிறார். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச்சுங்கிறது அமெரிக்கா சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப்பு அடுத்த நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய எலெக்ஷனில் அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக ட்ரம்ப் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி ஒரே நாளில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கான முடிவுகளை அவர் எடுக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இது புட்டினுடைய ஸ்திரத்தன்மை மேலே இருக்கக்கூடிய கேள்வி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ட்ரம்ப்பு ஒரு செயலாக்கவாதி அப்படிங்கிறத நம்புகிறாரு புட்டின். ஸோ பைடன் வந்து எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார், ட்ரம்ப் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறாருங்கிறத புட்டின் அவர்கள் தீர்மானிச்சிருக்கார். அதனால் பைடன் வேண்டாம், ட்ரம்ப் வந்தால் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ரஷ்யாவுக்கும் ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் நம்புகிறார். ஸோ உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வரணும்னு ரஷ்ய அதிபர் புட்டின் நினைக்க தான் செய்கிறார். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை தான் நேட்டோ உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் செய்ய மாட்டாங்கங்கிறது தான் அவருடைய வருத்தம். புட்டின் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தடைகள்லாம் இருக்கிறது. ஒன்று ஃப்ரான்ஸு, இன்னொன்று அமெரிக்கா. இத்தாலியினுடைய மெலோனி கூட ரஷ்யாவினுடைய பக்கம்தான் இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள்லாம் சத்தம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஜெர்மன் முதற்கொண்டு அவங்க உக்ரைன் போருக்கு அதிகமான அளவில் காசு கொடுத்ததுனால இப்போ தெளிவாயிட்டாங்க. ஜிடிபி படுத்துருச்சு, நம்மக்கிட்ட ஆயுதங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட உறவையும் இந்த அமெரிக்கா சொல்லி நம்ம பால்படுத்திக்கிட்டோம். இந்த நார்த் ஸ்ட்ரோம் மேட்ரு, இந்த பைப்லைன் இருக்கு இல்லையா, அதையும் பால்படுத்திக்கிட்டோம். அப்போது அமெரிக்கா மட்டும் நல்லா இருக்குது, அமெரிக்கா சொல்கிறத கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து பல நாடு காலமாக ஆட்சி செய்த நாடுங்கிறதுனால
அவங்களும் கொஞ்சம் ஸ்டெமினாவோடு இருக்காங்க. இப்போ ஃப்ரான்ஸ்லாம் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஸோ வலதுசாரி நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு லேடியினுடைய முதல் வெற்றிங்கிறது பதிவாயிருக்கு. ஃப்ரான்ஸ்லாம் ஆட்சி மாற்றம் நடக்கப்போது இம்மானுவேல் மேக்ரானுடைய அந்த போஸ்டிங்கும் தூக்கி எறியப்படுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஃப்ரான்ஸினுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய இம்மானுவேல் மேக்ரான் புதியதொரு தேர்தல் சூதாட்டம் ஆடுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இந்த சூதாட்டத்தில் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறத கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பங்களாதேஷில் பயங்கர மழையாக இருக்கான். இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இல்லை சவுதி அரேபியா உள்ளிட்ட நம்முடைய நட்பு தேசத்தில் இருந்து பங்களாதேஷ் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு போகாதீங்க, நீங்கள் ரொம்ப ஹெவி ரெயின் அடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிற அந்த அப்டேட்டையும் கொடுத்து நிறைவு செய்யலாம். என் கையெழுத்தையும் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.